ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலவை கண்ணம்மாஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வித்தியாசமான மூவி அப்படின்னா, ஐ திங்க் நான் ஹிந்தி மூவிஸ்லாம் ரொம்ப ரிவ்யூ பண்ணது கிடையாது, பிகாஸ் முதல்ல ஹிந்தியும் புரியாது. பட் மயக்கமாக கலக்கமாக வாழ்விலே குழப்பமானு எல்லோரும் மாதிரி நம்மளும் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது திடீர் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை நான் வந்து, சரி என்ன ரெண்டு அம்மா பொண்ணு மாதிரி இருக்காங்களே என்ன இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி சட்டன் தட்டி பார்த்த படம் தான் இந்த படம், டார்லிங்ஸ். ஸோ டார்லிங்ஸ்ன்ற மூவி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஹிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து அலியா பாத் வந்து ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க. படம் சரி ஜஸ்ட் லைக் தட் பார்க்க ஆரம்பித்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அலியா பாத்தை அண்ட் அவங்க அம்மா கேரக்டர். சரி வர உள்ளே ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு லவ் அண்ட் அப்யூஸ் ரெண்டையும், ஒன்று பயங்கர கான்ட்ரடிக்ஷன் உள்ள விஷயங்கள், பட் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த படம். அலியா பாத் அண்ட் விஜய் வர்மா அப்படின்றவர் ஹம்சாவாக நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகும். ஷெஃபாலி ஷா வந்து அலியா பாத்தோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க அண்ட் இன்னொரு ஒரு ரோலில் ஜுல்ஃபின்ற ரோலில் ரோஷன் மேத்யூ அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாமே படம் ஃபுல்லாக அலியா அண்ட் அவங்க அம்மா ஷெஃபாலியோட ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு அலியா அலியா அலியான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹம்சாவாக நடித்தார், அப்பா அண்ணா நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நான் இந்த சைட் போய்ட்றேண்ணா அப்படின்ற மாதிரி பயப்பட வச்சிருக்காரு. இந்த படத்தில் செமையாக நடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணவங்க. பட் அவர் வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருந்து டெய்லி நைட் ஆனால் ஒய்ஃபை அலியா பாத்தா அடித்து கொல்லுவார். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மன்னிப்பு கேட்பார். இதை வந்து ஒரு ரெகுலராக வச்சிருப்பார். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லவ் மட்டுமே நிற்கும் அலியா பாத்துக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து டி அடிக்ஷன் பில்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு குழந்தை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறிடுவார்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. ஈவன்தோ அவங்க அம்மாவுக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது, அது விட்டுட்டு வா விட்டுட்டு வான்னு அவங்க வந்து ஏற்ற வீட்டிலே இருந்து டெய்லி ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவங்களுக்கு அந்த லவ் மட்டும்தான் நின்றுச்சு. அண்ட் நிறைய சிச்சுவேஷனில் வந்து காமெடியோடு சேர்ந்து இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க, அதான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் அதில் ஒரு சீனில் வந்து ரொம்ப அவங்க தொல்லை தாங்க முடியாமல் ஒரு சீன் வருங்க, ஐயோ ஒரு ஷூ வந்து ஆசையாக வாங்கி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணால் இந்த மாதிரி இருந்தாலாச்சும் அவருக்கு நம்மளை பிடிக்குதான்ற ஒரு நோக்கத்தில் அவங்க வாங்கி வைப்பாங்க. பட் அதை வச்சு அவர் ஒரு சீன் பண்ணுவார், ஐயோப்பா முடியலரா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி அடி வாங்கி தாங்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லிடலான்னு போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம தலைவர் என்ன பண்ணுவார்னா, இமோஷ்னல் வீக்னஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குள்ள எல்லா லேடிஸ்க்கும், ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அவர் தப்பிச்சு வெளில வந்துடுவார். அண்ட் அதுக்கப்புறமும் இவங்க வந்து நல்லா திருந்திடுவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா, குழந்தையும் உண்டாகும். பட் அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவன் இப்படி தான் சும்மா தண்ணியை போட்டு அடிக்கிறான்னு நினச்சோம், ஆனால் இவன் சைக்கோ அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுட்டு செகண்ட் ஆஃப் வந்து வேற லெவலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மாவும் பொண்ணும். அப்போ கூட அவங்க அம்மா வந்து விட்டுட்டு வந்துரு, அவனை குன்று அது இதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் அவள் அதெல்லாம் பண்ண மாட்டாள். அவளுக்கு வேண்டியதை அவள் சொல்வா அடிக்கடி, எனக்கு வேண்டியது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னை அதை இல்லாமல் அழிச்சிட்டான் அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோன்னு நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப அவங்க அப்யூஸ் பண்ணாங்கன்றதுக்காக நம்ம அதை திருப்பி பண்ணக்கூடாது இல்லையா. அவங்க தான் ஏச்சத்தனமாக இருக்காங்கன்னா நம்ம அதை திருப்பி செஞ்சோன்னா நம்மளே எச்சி ஆகிடுவோம்ல. இக்னோர் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலே கேவலமான விஷயம் எதிராளிக்கு, நமக்கு அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது வந்து ஆக்சுவலி படத்தில் அது செஞ்சால் அது வந்து ஒரு சுவாரஸ்யமான மாஸ் எலிமெண்ட்டாக இருக்காது இல்லையா. அதனால இவங்க வந்து திருப்பி அது அவர் செஞ்சு எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அதே ஷூ சீன் வரும், பயங்கரமாக இருக்கும். பட் இவங்க செய்யும்போது என்னெல்லாம் படுத்தின நீ வேணும்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்ட் பர்சனாக நமக்கு பார்க்க தோணும். இதுக்கிடையில் தப்பான விஷயங்கள் தப்பான வார்த்தையை ஒரு பொண்ணை பற்றி சொன்னால் அது ஈஸியாக அடங்கிடும், அது வெளிலே வர முடியாது செய்வாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜுல்ஃபின்ற ஒரு கேரக்டரை வச்சு அவர் வந்து பேசுவார். கடைசியில் அவர் ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாரு பாருங்க, அது சரி அல்ட்ரா காமெடியாக இருக்கும். எனிவே ஸோ அந்த மாதிரி காமெடியும் சேர்ந்து அப்யூஸும் சேர்ந்து லவ்வும் சேர்ந்து இமோஷ்னலாக நம்ம வந்து டச் ஆகி வருவோம் இந்த மூவி பார்க்கும்போது. அண்ட் இட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் 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 மெசேஜ் இன்சைட் இட். டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து ஒரு மிக மோசமான விஷயம் அப்படிங்கிறதா இந்த படத்தோட கருத்தே. ஸோ அதை வந்து அழகான காஸ்டிங்கோட சூப்பரான மெசேஜோட நல்ல ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகும் ஸ்லோவாகும், பட் நம்ம கதைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாகவே தெரியாது. அதில் ஒரு கதை சொல்வாங்க, தேலு தேலோட குணத்தை தான் காட்டும், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அவன் தேலாக இருந்துட்டு போட்டோம், நான் வந்து ஃப்ராக் தானே, நான் வந்து தவளை தானே, நான் ஒன்றும் தேல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கடைசியில் அவனை கொல்ற அளவுக்கு மனசு தாங்காமல் போயிடுவாங்க. பட் அப்போவும் அவன் வந்து அந்த லவ் வந்து முகத்தில் வந்துட்டு சரி நம்ம கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றி விட்ட பிறகும் ஏதோ ஒரு புத்தி, அதான் அந்த புத்தியை தான் காட்டும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, மறுபடியும் அவன் எந்திரிச்சு வந்து உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்
அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ வந்து ட்ரெயினே அடித்து அவரை கொன்றோம். ஸோ கர்மா எங்கே பார்த்தாலும் நோட் பண்ணிட்டே இருக்குமாமா, அதுவும் இதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன், ஒரு விடை இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணால் நீ தான் தப்பை அனுபவிச்சு தான் ஆகணும், நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் லவ்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் தேவையான விஷயம், இப்போ ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது எல்லா விதத்துலேயுமே. மணி பவர் இதெல்லாம் தான் ரொம்ப ஹையாகவே போயிட்டுருக்கு. பட் அட்லாஸ்ட் லவ்ன்ற விஷயந்தான் வந்து எப்போதுமே நிற்கும் அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் பிலீவ் மீ, யாராருக்கு ஆலியா பாத்தை பிடிக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சி போயிடும். அண்ட் அவங்க அம்மா கேரக்டர் அவங்க யாருன்னா எனக்கு தெரியல, ஷெஃபாலி ஷா பேர் மட்டும் தெரியும், விக்கிபீடியாவில் பார்த்தேன். அவங்க வந்து சூப்பர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, பட் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஹம்சா அண்ணா சாரிங்ண்ணா பாய்ண்ணா அவ்வளோதான், அவரை பார்த்தாலே அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த படத்தை முடிஞ்சதுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். ஏதோ ஒரு மூவி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை எல்லாத்துலேயும் மாற்றதோ இல்லையோ சில சில விஷயங்கள் நம்மளை மாற்றிக்க தோணும். அது மாதிரி நான் ஒரு மலையாள மூவியும் பார்த்தேன், அதையும் நான் நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சிந்து சைனிங் ஆஃப் இன் கலவை கண்ணம்மா. தேங்க்யூ, பை பை.